லால்குடி அருகே கத்தியை காட்டி மிரட்டி பெண்ணை பலாத்காரம் செய்த ரவுடி மீது லால்குடி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள கீழவாங்கரையைச் சேர்ந்த ஒப்பந்தக்காரர் வெற்றிச்செல்வன் என்பவரிடம் திருச்சியைச் சேர்ந்த 33 வயது பெண் ஒருவர் லால்குடி அருகே உள்ள அகிலாண்டபுரம் பகுதியில் வீட்டு மனை வாங்கி வீடு கட்டி தர கோரி தனது தந்தை மூலம் ரூபாய் 2 லட்சம் கொடுத்துள்ளார். ஆனால் அவர் வீடு கட்டி தராமல் ஏமாற்றி வந்தார். இதையடுத்து அவரிடம் கொடுத்த பணத்தை கேட்டுள்ளார். ஆனால் அவர் தர மறுத்துவிட்டார். இது பற்றி அந்த பெண் தன்னுடன் வேலை செய்து வரும் ஒருவரிடம் தெரிவித்தார். இதை கேட்ட அவர் தனது நண்பர் சமயபுரம் அருகே வெங்கக்குடி பகுதியைச் சேர்ந்த சித்தார்த் என்கின்ற பிரதீபனிடம் தெரிவித்து பணத்தை திரும்ப வாங்கி தருகின்றேன் என்று கூறி அவரை அறிமுகப்படுத்தினார். சித்தார்த் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார். இதனைத் தொடர்ந்து சித்தார்த்தும் அந்த பெண்ணும் அடிக்கடி தொலைபேசியிலும் நேரிலும் சந்தித்து பேசி வந்தனர். மேலும் பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருப்பதை அறிந்த சித்தார்த் அந்த பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி விடுதிக்கு அழைத்து சென்று பலாத்காரம் செய்துள்ளார். இதை வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட சித்தார்த் அந்த பெண்ணை அடிக்கடி தொந்தரவு செய்து வந்தார். மேலும் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது மட்டுமல்லாமல் உனது கணவருக்கும் அனுப்புவேன் என்று மிரட்டி 4 பவுன் தங்க சங்கிலியையும் பறித்துள்ளார். சித்தார்த் என்கின்ற பிரதீபன் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதால் பாதிக்கப்பட்ட பெண் பயத்தில் நீண்ட நாட்களாக புகார் அளிக்காமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது சித்தார்த் என்கின்ற பிரதீபன் மணச்சநல்லூர் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளதை அடுத்து இது குறித்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பெயரில் லால்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சித்தார்த் மீது குற்ற எண் 04/24 SAPI 294D 354D 376 1 597 506 2 IPC and 65E 67 of ID Act and 4 of TNPWH Act உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.